வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சா லேயர் டாக்ஸ். நான் தான் உங்க கிச்சா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டோம். அவங்க எப்படியும் வீடியோட தமிழ்நாள் டைட்டில் பார்த்தா உள்ள வந்திருப்பீங்க. ஸோ நம்ம வந்து கொல்லிமலைக்காக போயிட்டு இருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 மணி ஆகுது. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ட்ரிப் மாதிரி போகலான்னு சொல்லி பிளான் போட்டோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ஸோ நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாரும் சேர்ந்து போக போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 7 பேர் போக போகிறாங்க. என்னோட ஃப்ரெண்டோட காரில், நம்மளோட ஸ்கூல் ஃப்ரெண்டோட காரில் தான் போக போகிறோம். 10 மணிக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட் வந்து நம்ம பிக்கப் பண்ணுறதுக்காக வராரு. ஆக்சுவலாக பிளான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 டே மட்டும் தாங்க. இன்னைக்கு சாட்டர்டே நைட்டு போயிட்டு மறுபடியும் சண்டே நைட்டு வந்துற மாதிரி தான் பிளானு. 1 டே மட்டும்தான், ஜஸ்ட் இந்த கொல்லிமலையில் போய் ட்ரெக்கிங் இல்லாட்டி ஃபால்ஸ், 2-3 ஃபால்ஸ் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் விசிட் பண்ணுறாங்க பிளானு. ஏன்னா நிறைய எல்லாருக்குமே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, யாருக்குமே வந்து லீவ் கிடைக்கல. ஸோ அட்லீஸ்ட் 1 டே ஆச்சு சும்மா ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டுருக்கோம்னு சொல்லி தான் வந்து போயிட்டுருக்கோம். நான் முடிஞ்சளவுக்கு எல்லா பிளேஸும் கவர் பண்ணுறேன். நம்ம ஃப்ரெண்டை வந்து நம்ம பிக்கப் பண்ணதுக்கப்புறம் விளாக் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. அப்படி போக போக எல்லாத்தையும் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் வீடியோ கிளிக் பண்ணி ஆன் ஆஃப் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோல் டீசல் போடுறதுக்காக வந்து வண்டி வந்து நிறுத்திருக்கோம். பெட்ரோல் பம்பில் வந்து நிறுத்திருக்கோம். வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டோம். ஒரு ஜஸ்ட் 10 கிலோமீட்டர்ஸ் வந்திருந்தோம். இப்போ சரி பெட்ரோல் போட்டலாம்னு சொல்லி வண்டி நிறுத்திருக்கோம். இப்போ மொத்தமாக 4 பேர் தான் வந்து சேர்ந்துருக்கோம். இங்கே மொத்தம் 4 பேர் தான் இருக்கும். 3 பேர் வந்து கிருஷ்ணகிரியில் வந்து ஏறிக்கலாம்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போய் வந்து அப்படியே போகிறப்போ அப்படியே வந்து வ்ளாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ காலையில் தான் போய் ரீச் ஆகும். கொல்லிமலை ரீச் ஆகிறது வந்து காலையில் ரீச் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் வந்து வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. கார் பார்த்தீங்கன்னா தொப்பூர் டோல் கிட்ட நிறுத்திருக்கோங்க. டீ குடிக்கலாம் சொல்லி நிறுத்திருக்கோம். கடை முன்னாடி தான் டீ கடை முன்னாடி நிறுத்திருக்கோம். தொப்பூர் டோல் கிட்ட, தொப்பூர் டோல் இங்கே தான் ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் தான். இங்கே தான் தெரியுது, ஆக்சுவலாக தெரியுது அங்கே பாருங்க. ஸோ தொப்பூர் டோல் கிட்ட நிறுத்திருக்கோம். ஸோ டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாம்னு சொல்லி டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12:30 ஆச்சுங்க. என்ன இன்டர்வியூ? மொத்தம் 5 சொன்னது இல்லையா? இல்ல இல்ல, மொத்தம் 5 டீ, அது போக 2 லெமன் டீ. இப்ப பேசுறேன். நீதான் தெரியவனா பேசுற? இப்ப பேசு. ஆமா, அப்பெல்லாம் பேசிருக்கோம். நானும் காலைல 6 ஆகுதுங்க, விழிஞ்சிருச்சு. நம்ம நேற்று நைட்டு எதுவும் வீடியோ எடுக்க முடியல. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கொல்லிமலையோட அடிவாரத்தை தான் இருக்கும். பின்னாடி பார்த்தா தெரியும், கொல்லிமலை வந்துட்டோம், ஆல்ரெடி வந்துட்டோம். ஸோ இங்கே பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நின்றுட்டுருக்கோம். ஸோ ஒரு பெட்ரோல் பங்க்கில் வந்து நேற்று நைட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு போல வந்து சொல்லு என்ன பெட்ரோல் பங்க்கில் ஒரு 4 மணிக்கெலாம் வந்து ஒரு வண்டியை போட்டு இங்கே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு. ஸோ இப்போ வந்து கிளம்ப போகிறோம், கொல்லிமலைக்கு வந்து கிளம்ப போகிறோம். போய் பிளேஸில் இருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கொல்லிமலையோட என்ட்ரன்ஸ், எழில்மிகு கொல்லிமலை இனி உண்மை இனிதே வரவேற்கிறது. போலாமா? ரைட் ரைட் போலாம். வியூ வேற லெவலில் இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து வெயில் அடிச்சுட்டு இருக்கு மேலே, பட் இந்த சைடு வந்து வெயில் இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது வியூ. ஆக்சுவலாக 4 பெண்டு தான் ஏறியிருக்கோம் ரோடு கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ 4 பெண்டு, மொத்தம் 70 பெண்டு இருக்குது கொல்லிமலையில். மொத்தம் 4 பெண்டு ஏறியிருக்கோம். இன்னும் 70, இன்னும் எவ்வளோ இருக்குது? 66 இருக்குது. பிளேஸ் வேறு லெவலில் இருக்குது. இப்போ இன்னும் மேலே போய் தான் வந்து பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட பயப்படுறதில்ல. நம்ம இங்கே தான் நின்றுட்டுருக்கோம், பக்கத்தே வந்து அங்கே பாருங்கள். அங்க பாரு எப்படி பாக்குது பாரு. நானே என் தாத்தால கோதி சுத்துறோம். நம்ம சாரிங்க, நான் அப்ப 4 சொன்னேன். பட் நம்ம பாத்தீங்கன்னா 5வது பெண்ணில் இருக்கோம். 70ல் வந்து 5வது பெண்ணில் இருக்கேன். பக்கத்துல போய் காட்டுறேங்க, ஜூம் பண்ண தெரியல. பாருங்க, 5வது பெண்டில் நிற்கிறோம் நம்ம. மொத்தம் 70 பெண்டு, 5வது பெண்டில் நிற்கிறோம். நம்ம கார் பார்த்தீங்கன்னா இங்கே தான் போட்டிருக்கோம், சைடு போட்டிருக்கோம்.
நம்ம ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வந்து நம்மளை கைட் பண்ணுறதுக்காக வராரு. அவர் இங்கே தான் லோக்கல். ஸோ அதனால தான் கார் வந்து சைடு போட்டிருக்கோம். அவர் வரட்டோன்றதுனால மேலே போனால் வந்து நெட்வொர்க் கிடைக்காதுன்றதுனால ஸோ இங்கே வந்து கார் சைடு போட்டிருக்கோம். ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வரணுன்றதுனால வந்து சரி ஃபோட்டோ எடுத்துட்ருக்கோங்க எல்லாரும். கோபி சி சிரி, நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் சிரிடா. உங்க குரூப்ல இதனால ஒருத்தர் இருப்பாங்க போட்டோ எடுத்து குடுக்கறவன். சோ அவன வந்து கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் சிரிடா. இப்பதான் 20th பெட்டு. இன்னும் இது மாதிரி அங்க பாரு, பாதி வந்து வெயில் அடிக்குது, பாதி வந்து நல்லல்ல. என்ன ஒரே ஜோர் ஜோடியா இருக்கிறாரு. நாற்பத்தி ரெண்டாவது பெண்ணில் வந்து நிற்கிறோம். அங்கே மொத்தம் 70, ஸோ அதில் 42nd நிற்கிறோம். அவங்க வந்து ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ரெண்டு பேரும். ஸோ அவங்களும் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே வியூ நல்லா இருக்கான்னு சொல்லி ஃபோட்டோ அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போகலாம்னு சொல்லி பார்க்கலான்னு. சூப்பராக இருக்குங்க வியூ. இன்னும் மேலே ஃபுல்லாக ஏறினதுக்கு அப்புறம் இன்னும் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சைடு வந்து நல்லலையும் ஒரு சைடு வந்து வெயில் அடிக்குதுங்க. சூப்பராக இருக்குது அதை பார்க்கவே. கொல்லிமலைக்கு வந்துக்கிறேன் சார். பாயிண்ட் மட்டும் செம்மையா இருக்கு. என்னன்னா தண்ணி இல்ல, ஒரு இடத்துல கூட தண்ணி இல்ல. மலை இல்ல, ஆக்சிஜன் வந்துங்க சொல்லுங்க. எங்க மலை இங்க இருக்குடா, வாட்டர் பாஸ்ல இருக்கோம். தண்ணி வேற மலை இங்க இருக்கு. டேய் டேய் பாவுடா. அடடா மூணே தாண்டா கோபி. ஏறுது ஃபுல்ல காடா இருக்கு இப்போ. ஆ குளிருது. அவங்க ஒரு 4 வண்டி போஸ் கொடுத்துருந்துச்சு குளிர். எப்படி 2-wheeler-லயே வச்சுன்னு வராங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ சீக்கப்பாயர் என்ற வியூபாயிண்ட் வந்து போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட்டு வந்து அங்கே போகலான்னு சொல்லி போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து வாட்டர் ஃபால்ஸ் இருக்காமா, ஸோ அங்கே போகலான்னு சொல்லி பிளான் போட்டிருக்காங்க. இப்போ தான் சாப்பிட்டு முடித்தோம். கிட்டத்தட்ட 10 ஆயிடுச்சு. ஸோ அங்கே போயிட்டு வியூ பாயிண்ட் போயிட்டு அப்புறம் அங்கே வந்து விலாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன். அதே மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் போகும். ஸோ அதையும் வந்து கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் வந்து மதியம் சாப்பாடுக்கு வந்து இப்போயே வந்து ஆர்டர் கொடுத்துட்டோம். சிக்கனு மீன்
ரைஸ் எல்லாம் வந்து அவங்களே செஞ்சு கொடுக்குற மாதிரி. ஸோ அதையும் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு அது எப்படி ஒரு 2 மணி ஆயிரும் மதியம் சாப்பாடு. ஸோ அதுக்குள்ளே வந்து 2-3 பிளேஸ் வந்து பிளேஸஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் சொல்லி போயிட்டுருக்கோம். வந்து ரீச் ஆயிடுச்சுங்க சீக்குப்பாறை காட்சி மன்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அதுதான் ஒரு வியூ பாயிண்ட்டு அப்படியே வந்து உங்களுக்கு லெஃப்டில் காட்டுறேன் பாருங்கள், செம்மையாக இருக்குது பிளேஸு. ஸோ ஃபுல்லாக வந்து ஹில் ஸ்டேஷன் தான். ஸோ வந்து ரீச் ஆகிட்டோம் கொல்லிமலை வன சரகம். அப்படியெல்லாம் இல்ல வரட்டும் வாடா வர்றாங்க. அவ்வளவுதான் இது 2 பாயிண்டா அவ்வளவுதான் இது மட்டும் தான் அவ்வளவுதான். இதுதாங்க வியூ பாயிண்ட். இந்த வியூ பாயிண்ட் பாருங்க முன்னாடியே இவர் சொல்லிட்டாரு. நோர் 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 போனு சார் பா போனு இல்ல இல்ல இங்க இங்க ஒண்ணு அந்த அளவுக்கு ஒண்ணு ஆரம் இல்ல வேற லெவல் இருக்கு. இங்க இருந்தா கூட எடுத்துக்கலாம். ஆ இங்க இருந்தா கூட எடுத்துக்கலாம். ஆனா வேற இன்னும் பாரு அந்த மிஸ்ட் அப்படியே இருக்கு சூப்பரா இருக்கு. கீழே 2-3 இருக்குறாங்க பாரு பக்கத்து பக்கத்துல இருப்பாருண்ணா. அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இல்ல பக்கத்து பக்கம்தான். ஆனா 3 தனித்தனியா தான் இருக்கு பக்கத்து பக்கத்துல தான் தனித்தனியா தான் இருக்கு. ஒரு 3 ஊர் இருக்கு. இதுதான் கொல்லிமலையா? பாருங்க வழி இருக்குடா மேலே ஏறி போறதுக்கு. ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்துட்டுருக்கேன். அங்கே வியூ பாயிண்ட் முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு வந்துருக்கோங்க. ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி மாசிலா அருவி அப்படின்ட்டு நான் உங்களுக்கு போயிட்டேன். ஆல்மோஸ்ட் வந்துட்டோங்க பாருங்கள். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். தண்ணி ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக இல்லை ஏதோ லைட்டாக தான் இருக்குது. அங்கே வந்து போயிட்டுருக்கோம் சில முன்னாடி போயிட்டு பசங்கள்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் முன்னாடி போயிட்டுருக்காங்க. ஸோ அதில் அட்லீஸ்ட் வாட்டர் ஃபால்ஸ் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். செம்ம வெயில் மேல தண்ணி ஒண்ணும் பெருசா இல்லைங்க அந்த அளவுக்கு. ஏதோ லைட்டா தண்ணி வருது. சரி போலாம் நின்று வா வா கிளம்பு. ஆ இப்ப டைம் பார்த்தீங்கன்னா 4 மணிங்க. இப்போதான் சாப்பிட்டு முடித்தோம். காலில் உட்காந்துருக்கோம். பசங்களும் வந்து சாப்பிட்டு முடிச்சு காலில் உட்காந்துருக்காங்க. ஸோ இன்னும் 2 பசங்க வந்து சாப்பிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 4 மணி ஆச்சு. நம்ம பெருசாக எங்கேயும் போக கிடையாதுங்க.
ஒரு வியூ பாயிண்ட் போனோம், அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போனோம், ரெண்டு இடத்துல போனோம். வேற எங்கேயும் வந்து போக முடியல, ஏன்னா வந்து மழை இந்த கிட்டத்தட்ட மழை பெஞ்சு 1.5 வருஷம் சொல்றாங்க இங்கே வந்து. ஸோ தான் எந்த இடத்துல எந்த வாட்டர் ஃபால்ஸ்லையும் தண்ணி கிடையாது. ஸோ எங்கேயும் போக முடியல. இங்கே ஒரு போட் ஹவுஸ் இருக்காமா, பட் அதனால் வந்து ஆல்ரெடி வந்து டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லி பிளான் போட்டோம். 4 மணி ஆச்சு. ஸோ அப்படி தான் வீட்டுக்கு கிளம்புறது ஒரு 8 மணி ஆயிரும். ஸோ இப்போ வந்து வீடு தான் கிளம்பிட்டு இருக்கோம். மற்றபடி வந்து பெருசாக ஒன்றும் இல்லை அங்கே கொல்லிமலைஸில். நான் அங்கே வந்து கண்டிப்பாக எப்படி சொல்கிறது, ஒரு சீசன் டைமில் வந்து தான் கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணிக்க முடியும். பட் இப்போ வந்ததுனால வந்து இது வந்து என்ஜாய் பண்ண முடியல. நீங்கள் கொல்லிமலைக்கு வரதாக இருந்தால் சீசன் டைமில் வாங்க. ஒரு ஜூலைக்கு மேலே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த டைமில் வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். பட் இந்த டைமில் இருந்தீங்கன்னா, நான் இப்போ வந்து மார்ச் மந்தில் வந்திருக்கோம் இல்லையா, ஸோ எதுவுமே இல்லை. தண்ணியும் இல்லை. அங்கே வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு தண்ணி. வியூ பாயிண்ட்ல ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ரெண்டு இடத்தும் விசிட் பண்ணோம். ஸோ ரொம்ப வந்து ரொம்ப வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வரதா இருந்தால் ஜூன் ஜூலை மந்த்தில் வந்து பிளான் பண்ணுங்கள். கொல்லிமலைக்கு வந்து பிளான் பண்ணுங்கள். அப்போ வந்து எங்களை வந்து என்ஜாய் பண்ண முடியும். சரிங்க, நான் அப்படியே வந்து போக போக வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு 8 மணி ஆயிரம் நினைக்கிறேன் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள. ஸோ வீட்டுக்கு போய்ட்டு வந்து வாக்கிங் பண்ணுறாங்க. சன் செட் ஆயிடுச்சு. நம்ம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலை தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். நேற்று நைட்டு 10 மணி ஆயிடுச்சு வீட்டு வரதுக்குள்ளே. ஸோ அப்போ வந்து வீடியோ எண்ட் பண்ண முடியல. ட்ராவல் டயர்டு வேறு, அதுக்கு சாட்டர்டே நைட்டு முந்தா நைட் வந்து தூங்கவே இல்லை. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மேபி இது டூஸ்டே வெனஸ்டே தான் பார்ப்பீங்க. ஸோ நான் எல்லாத்தையும் எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்லோட் பண்ணேன், இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். நேற்று நைட்டு தான் செம்ம தூக்கம், செம்ம டயர்டுன்றதுனால வந்து அப்போ வந்து வீடியோ எடுக்க முடியல. சரி, அப்போ அதனால தான் இப்போ வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். சரி, வீடியோ எண்ட் பண்ணலாம்னு சொல்லி இப்போ பேசிகிட்ருக்கேன். நீங்கள் கொல்லிமலை போகிறதா இருந்தால் மழை சொன்ன மாதிரி வந்து சீசன் டைமில் போங்க. மற்றபடி இந்த டைமில் போனீங்கன்னா பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லைங்க. செம்ம வந்து போர் ஆயிடுச்சு எங்களை சொல்லப்போனால். போகிறதுக்குள்ளே அங்கே போக எதுவுமே இல்லை. ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வந்து போனோம். நாங்கள் போனது வந்து மாசான அருவின்னு நினைக்கிறேன், பேர் தெரில, மறந்துட்டேன் ஆக்சுவலாக. கங்கை ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ் சொன்னி ஒரு பிளேஸ் இருக்காமா, அங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி அந்தளவுக்கு இல்லை. பட் அது வந்து கீழே கிட்டத்தட்ட ஒரு 1500 ஸ்டெப்ஸ் வந்து கீழே இறங்கி போகணும், அதுக்கப்புறம் மேலே ஏறணுன்றதுனால வந்து ஒரு நாளில் வந்து அதெல்லாம் முடியாது, பார்க்க முடியாதுன்றதுனால போகல. ஸோ ரெண்டு பிளேஸாக போகணும். சப்போஸ் நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா முன்னாடி பிளான் பண்ணி ஒரு 2-3 டேஸ் சீசன் டைமில் போனீங்கன்னா அந்த பிளேஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். பட் நான் அன் டைமில் போனதுனால வந்து எதுவுமே வந்து ஒழுங்காக பார்க்க முடியல. சரிங்க, இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோ ரன் பண்ணிக்கிறேன்.